ஹலோ சில்ட்ரன், வெல்கம் டு ஜாய் கிளாஸ் ரூம். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் செகண்ட் சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம், நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ். இதில் வந்து நம்மளுக்கு மெயினான ஃபார்முலா வந்து யூக்ளிட் டிவிஷன் லெம்மா ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேம்மா? ஸோ ஜென்ரலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் யூக்ளிட் டிவிஷன் லெம்மா, அதோட ஃபார்முலா என்னென்னா ஏ ஈக்குவல் டு பி க்யூ ப்ளஸ் ஆர். ஓகேயா? ஏ ஈக்குவல் டு பி க்யூ ப்ளஸ் ஆர். இதில் வேர் ஜீரோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் மாட் பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே சொல்கிறேன். அதாவது கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனி டூ இன்டீஜர்ஸ், அந்த டூ இன்டீஜர்ஸ் வந்து ஏ அண்ட் பி, அதில் வந்து நம்மளுக்கு வந்து கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா வந்து ஏ ஈக்குவல் டு பி க்யூ ப்ளஸ் ஆர். இதில் வந்து வே ஜீரோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் மாட் பி அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஓகே சொல்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம். ஃபைண்ட் த கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர், இதுதான் நம்ம கால்குலேட் பண்ணோம். வென் ஏ இஸ் டிவைடட் பை பி இன் தி ஃபாலோயிங் கேசஸ். இப்போ ஏ இஸ் டிவைடட் பை பின்னா தட் மீன்ஸ் தட் இஸ் டூ இன்டீஜர்ஸ். ஏ அண்ட் பியில் வந்து இன்டீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டீஜர்ஸ் மீன்ஸ் நம்மளுக்கு வந்து ப்ளஸ் நம்பராகவும் இருக்கலாம், மைனஸ் நம்பராகவும் இருக்கலாம், இன்க்ளூடிங் ஜீரோவாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து ஏ அண்ட் பியில் கொடுத்துருக்காங்க. நம்ம கால்குலேட் பண்ண போகிறது வந்து கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர். ஓகே சொல்கிறேன். இப்போ கிவன் வந்து நம்மளுக்கு ஏ ஈக்குவல் டு மைனஸ் டுவெல், பி ஈக்குவல் டு ஃபைவ்னு கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா பை யூக்ளிட்ஸ் லெம்மா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே சொல்கிறேன். யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் டுடே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதோட ஃபார்முலா நம்ம இப்போ தான் படித்தோம். என்னன்னு படிச்சிருக்கோம், மேலே ஏ ஈக்குவல் டு பி க்யூ ப்ளஸ் ஆர் அப்படின்னு படிச்சிருக்கோம். இதில் வேர் ஜீரோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் மாட் பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஏ நம்மளுக்கு தெரியும். ஏ என்னது? மைனஸ் டுவெல். பி வந்து தெரியும், ஃபைவ். க்யூ தெரியுமா? தெரியாது. ஆர் தெரியுமா? தெரியாது. ஓகேயா? ஸோ நம்ம இப்போ இதை ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், வேர் நம்ம இப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து வேர் ஜீரோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எதுலேருந்து? பியிலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பி ஆர் இஸ் ஃபைவ். ஓகேயா? அதை நம்ம ரைட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியுமா? இப்போ நம்ம வந்து மைனஸ் டுவெல் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். ஃபைவ் க்யூ ப்ளஸ் ஆர். இங்கே வந்து வே ஜீரோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் மாட் ஃபைவ்னு நம்ம வச்சுருக்கோம். அதாவது ஜீரோலேருந்து லெஸ் தென் ஃபைவ் வரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்மளுக்கு மைனஸ் டுவெல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஆன்சர் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, மைனஸ் டுவெல் நம்மளுக்கு வரணும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபைவ் அப்படியே வச்சுக்கலாம். இந்த இடத்துல நம்ம க்யூக்கு பதிலாக நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம் மைனஸ் த்ரீ. இப்போ பாருங்கள், ஃபைவ் த்ரீஸா ஃபிஃப்டீன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது லெஸ் தென் ஃபைவ்க்குள்ளே இருக்கணும், அப்போ ஃபைவ் வரக்கூடாது. ஓகே சொல்கிறேன். அப்போ ஜீரோலேருந்து நம்ம ஃபைவ் பிஃபோர் ஃபோர் வரை எனி நம்பர்ஸ் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ இங்கே க்யூக்கு நான் மைனஸ் த்ரீன்னு எடுத்திருக்கேன். அப்படிங்கும்போது ஆன்சர் வந்து இங்கே மைனஸ் டுவெல் ஆகிடுது, இங்கே மைனஸ் ஃபிஃப்டீன் இருக்குது. அப்போது நம்மளுக்கு இங்கே மைனஸ் டுவெல் வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இங்கே மைனஸ் த்ரீ பண்ண மாதிரி ஒரு ப்ளஸ் த்ரீ பண்ணியிருக்கோம். ஓகே சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஆன்சர் வந்து மைனஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் த்ரீ, திஸ் இஸ் மைனஸ் டுவெல் அப்படின்னு கிடைக்கும். போத் த சைட்ஸ் ஆர் மைனஸ் டுவெல். ஓகே சொல்கிறேன். ஸோ தேர் ஃபோர் ஆன்சர் கோஷியன்ட் ஈக்குவல் டு கோஷியன்ட் ஈக்குவல் டு யூ கால்குலேட் க்யூ வேல்யூ இஸ் வாட், மைனஸ் த்ரீ. ஸோ தட் இஸ் கோஷியன்ட். ஓகேம்மா? திஸ் இஸ் க்யூ வேல்யூ. தென் ரிமைண்டர், ரிமைண்டர் வேல்யூ இஸ் வாட், ஆர். ஆர் ஈக்குவல் டு நம்ம இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், த்ரீ.
So this is 3. Okay children, so nama Q and R vandu inda sum la nama calculate pannitom. Okay amma purinjicha, nammalku vandu inda limits kulla nama substitute pannanum. So we assume minus 3 then plus 3, adha use pannumbodhu minus 12 appdi nammalku kedachiruchu. Okay amma, next parunga adutha sum paakalam. In second sum, A equal to minus 12, then B equal to minus 3. அப்படியும் குடுத்திருக்காங்க. இப்போம் நாம் என்ன பண்ணப் போரும்னா, Euclid lemma use பண்ணப் போரும். So, by Euclid's division lemma. என்ன formula? A equal to BQ plus R. Then where 0 less than or equal to or less than mod b. This is the formula for Euclid division lemma. Then given value is what? A equal to 17, b equal to minus 3. இப்பு நாம் அதல substitute பண்ணலாமா, a value is 17, then b value is minus 3, then q plus or. Okay அம்மா, இப்ப நமிலுக்கு B value substitute பண்ணலா. 0 less than or equal to or less than B கு பதல நம் என்ன பண்ணப் போரும்? இந்த எடத்தில minus 3. மாட் குள்ள வரம்போது plus and minus. எது வேணாலும் நம் என்ன பண்ண முடியும்? எடுக்க முடியும். Okay children, இப்ப பாருங்க, நமிலுக்கு வந்து இங்க 17 இருக்கு, நமிலுக்கு இங்க வந்து minus 3 இருக்கு. நாம் இப்பு எந்த நம்பர் இதில substitute பண்ணலாம்? இதா என்ன சொல்லிருக்காங்க? 0ல இருந்து minus 2 குள்ள any numbers நாம் என்ன பண்ண முடியும்? எடுக்க முடியும். Okay children, அப்பு mod 3 அப்படிங்க போது நாம் என்ன பண்ணலாம்? plusல இது assume பண்ணிக்கலாம். modல minus இருந்தா plusல நாம் என்ன பண்ண முடியும்? assume பண்ண முடியும். அதனால நாம் என்ன பண்ண போரும் இப்போ 0ல இருந்து நம் 3 வரக்குட நம்லால் என்ன பண்ண முடியும் answers வந்து take out பண்ண முடியும் but இங்க உங்களுக்கு questionல என்ன குடுத்திருக்காங்க minus 3 குடுத்திருக்காங்க so Qக்கு நம் என்ன எடுத்துக்கலான்னா இப்போ நம் எடுத்துக்கர answer வந்து நம் வந்து minus 5 அப்படி நெடுக்கப் போரும் okay மா so 3 minus 3 then minus 5 எடுத்தம்னா answer வந்து நமிலுக்கு plus 15 கெடிக்கும் இப்ப இதோட ஒரு 2 add பண்ணிக்கலாம் add பண்ணனம்னா நமிலுக்கு 17 அப்படின் answer கடிச்சிரும் okayா இப்ப that's all இதோட answer வந்து 15 plus 2 answer 17 both the sides are 17 so q answer is minus 5 then r answer is plus 2 that's all okay children In third sum, A equal to minus 19, B equal to minus 4. இப்போம் நம் by Euclid's division lemma use பண்ணப் போரும். So, A equal to BQ plus R. 0 less than or equal to R less than mod B. Okay, அம்மா. So, இந்த ரெண்டை நீங்க Euclid's lemmaல வந்து ஞாபக வச்சக்க வேண்டியது. இப்போம் minus 19 substitute பண்ணிலாம். B வந்து minus 4. இப்பு Q தெரியாது, R தெரியாது. Limits வந்து 0 less than or equal to R less than, இங்க வந்து minus 4 நிருக்கு. That means, நம் 4 வரக்குட என்ன பண்ண முடியும்? எடுக்க முடியும். அப்படின் அர்த்தோம். Okay, அம்மா, இப்பு பாருங்க, minus 19 அப்படியே வந்துரும். இங்க 4, இப்பு நம் என்ன பண்ணலாம் அப்படின். Q placeல நம் 5 நு substitute பண்ணலாம். Okay, 5 4s are 20 கெடுச்சிருது. இங்க நம்ம R placeல 1 substitute பண்ணலாம். Okay, அம்மா, என்ன, நமிலுக்கு வந்து இங்க answer வந்து minus 4 குட்திருக்காங்க, நம்ம எது வேணாலும் 4 வரை எடுத்துக்கலாம். Okay, இப்பு minus 20 plus 1 கெடுச்சிரும் minus 19. So, both the sides minus 19 கெடுச்சிருச்சு. இப்பு இதில் இருந்து therefore, quotient value is 5, then reminder value is 1 அப்படின் நம்ம answers find out பண்ண முடியும் okay children that's all so this sum finished tomorrow I take that another sum thank you